நம்ம கூட இருக்குது, அது நல்லா தெரிஞ்சதாலே தமிழ் காத்திருக்குது. திரிசூல வியூகம் எடுக்கிறோம், எதிரி பின்வாங்கியே ஆகணும். விளங்குதா? கேளுங்க, இப்ப இடது பக்கமா ஆறு படைய நீங்க கிளம்பி நம்ம சீனிச்சாமி ஐயா இல்லைய மேவிக்கிட்டு அப்படியே வடக்கால சுத்தி சுத்தி அடிக்கணும். கோயில் சம்பவம் உனக்கு நினைவுக்கு வருதா துரை? காளையார் கோயில், காளையார் கோயில் சம்பவம் உனக்கு நினைவுக்கு வருதா துரை? என் வீர கணவனை நயவஞ்சகமாய் கொன்ற வண்டிதானே துரை? ஆயுதம் இன்றி படைபலம் இன்றி அரசர் இருந்தாரே துரை? முன்னூறு துப்பாக்கி பாய்ச்சி எடுத்தது தர்மம் தானா துரை? விதவை பெண்ணின் வாழ்முனையில் தத்தளிக்கிறாய் துரை. பழியை சுமந்த பாஞ்சோர் உன்னை உலகம் பழிக்கட்டும் துரை. இப்போது நாச்சியார் தன்னை சிவகங்கையின் மகாராணியாக வரித்துக் கொண்டாள். பழி தீர்ப்பது எளிதுதான், ஆனால் அதனால் பகை மேலும் மேலும் மூளத்தான் செய்யும். தன் சிவகங்கைக்கு நிரந்தரமான நிம்மதி தருவதுதான் மகாராணியான தம் கடமை என உறுதி கொண்டாள் வீரத்தாய் வேலு நாச்சியார். கர்னல் போஞ்சோ அவனோ வரலாற்றில் முதன் முறையாக மன்னிப்பு கேட்கிறான். மகாராணி வேலுநாச்சி, தங்களுடைய தாயகத்துக்கு நான் குற்றம் பல இழைத்து விட்டேன். அதை பரிபூர்ணமாக உணர்கிறேன், மன்னிப்பும் கேட்கிறேன். இனி உங்கள் பூமியை நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள். இனி வரும் காலத்தில் தங்களின் நல்லாட்சிக்காகவும் தமிழர்களின் நிம்மதியான வாழ்வுக்காகவும் பிரிட்டிஷ் படைகள் நிரந்தர பிரார்த்தனை மட்டுமே செய்யும். ப்ளீஸ் மகாராணி, என்னையும் மீதம் இருக்கும் என் படைகளையும் உயிரோடு விட்டுவிடுங்கள். ப்ளீஸ், ப்ளீஸ். சரி, அப்படி விட்டுவிட்டால்? அதட்டுகிறார் வேலுநாச்சியார். இனி எங்கள் பிரிட்டிஷ் படைகள் சிவகங்கையை கனவிலும் நினைத்து கூட பார்க்காது. இது சத்தியம். எழுதி தருவீரோ இதை? கேட்கிறார் வேலுநாச்சியார். வை நாட் மகாராணி, வை நாட்? பெரிய மருது பட்டயம் எடுத்து வர சின்ன மருது உடன் இருக்க மகாராணி வேலுநாச்சியாருக்கு மன்னிப்பு பட்டயம் எழுதி தருகிறான் கர்னல் போஞ்சோ. இப்போது நாச்சியார் தன்னை சிவகங்கையின் மகாராணியாக வரித்துக் கொண்டாள். பழி தீர்ப்பது எளிதுதான், ஆனால்
அதனால் பகை மேலும் மேலும் மூளத்தான் செய்யும். தன் சிவகங்கைக்கு நிரந்தரமான நிம்மதி தருவதுதான் மகாராணியான தம் கடமை என உறுதி கொண்டாள் வீரத்தாய் வேலுநாச்சியார். மிஸ்டர் கர்னல் பாஞ்சோ, லிசன் டு மீ. நாங்கள் தமிழர்கள், சுதந்திரமாக வாழ விரும்பும் வெள்ளந்தியான மக்கள், கொடுத்து கொடுத்தே கொண்டாடும் இனமையா எங்கள் தமிழினம். திருக்குறள் எங்கள் வேதம், புறநானூறு எங்கள் பாடம், உலகமெல்லாம் எமது சுற்றம், இதை உணராததுதான் உமது குற்றம். கர்னல் பாஞ்சோ, பாருங்கள், எமது வயல்கள் எல்லாம் பாழாகி போயிருப்பதை பாருங்கள். இனிதான் இதை சரி செய்ய வேண்டும். ஏரி குளங்கள் தூர்வாரப்பட வேண்டும். எமது குழந்தைகளுக்கு கல்வி புகட்ட வேண்டும், ஆரோக்கியம் பேண வேண்டும். மொத்தத்தில் உமது பேராசையால் பாழாகி போன எமது சிவகங்கையை நிமிர்த்த வேண்டும். ஹே கர்னல் பாஞ்சோ, எமது சொந்த நாட்டின் நிம்மதி கருதி உங்களை உயிரோடு விட்டு விடுகிறேன். நீங்கள் போகலாம். இனி இந்த மண்ணில் நிம்மதி தழைக்கட்டும். அம்மா சிவகங்கே, இருக்கோம் அம்மா நாங்கள் எல்லாம். ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே நாளை வர தோற்றுதே புரி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழமில்
subscribe to In and Out Cinema. In and Out Cinema க்கு subscribe பண்ணுங்க. In and Out Cinema-வை subscribe பண்ணுங்க. In and Out Cinema-க்கு subscribe பண்ணுங்க. In and Out Cinema-வுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.